25 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்கள் சந்திப்பு விழா. நண்பர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கோவை மாவட்டம் காரமடியில் லிப்ரா தனியார் தொழிற்சாலையில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பணிபுரிந்த நண்பர்கள் சந்திக்கும் விழாவானது மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள வனபத்ரகாளியம்மன் திருக்கோவில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பணிபுரிந்த நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அசைவ உணவுடன் விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் தங்கள் நண்பர்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தித்து மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லிப்ரா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட பழக்க வழக்கம். அதில் இடையில் நண்பர்கள் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிட்டாங்க. அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சி இன்றைக்கி ஒன்றிணைக்கும் விழா வந்து மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம் கோவில் கிட்டே வந்து நாங்கள் எல்லாம் சங்கமிச்சிருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டோம், ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் எல்லாருமே சிறப்பாக அவங்களோட இதில் வந்து நல்லா டெவலப் ஆகி கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. இப்போது வந்து எல்லாருமே சங்கமிச்சு எல்லாரும் குடும்பத்தோடு இன்றைக்கி எல்லாம் திருமணம் ஆகியிருப்பாங்க. அவங்கள எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு விழா பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து சிறப்பாகவும் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணனது வந்து எங்கள் தலைவர் ராமமூர்த்தி அண்ணன். என் பேர் ராமமூர்த்திங்க, நான் பெரிய நாயக்கி மாவட்டத்துலேருந்து வரேன். அங்கே எல்லா நண்பர்களும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அதே மாதிரி நிறைய மாவட்டத்துலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. 20 வருஷம் கழித்து எல்லாம் சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பர்களோட பணியாற்றிய சக நண்பர்கள் இங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வெவ்வேறு பணியிடங்களில் வந்து மாறுதலாகி அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி வேறு கம்பெனிக்கு போய் வந்து இப்போ 22 வருஷம் பிரகாரம் ஒன்று கூட்டிக்கிற நாங்கள். இன்னும் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி தான், பெரிய விஷயம். ஏன்னா இப்போ ஒரு விசேஷங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று திருடுறதுன்னா பெரிய போராட்டம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் ஒன்று சேர்ந்தது வந்து சொந்த பந்தம் கூட அப்படி சேர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால் எதை வேணாலும் பண்ணலாம், கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் வந்து முன்னெடுத்து பெரிய லெவலில் கொண்டு போகலாம். பேர் சுபாஷினி, நான் பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்கேங்க. என் ஃப்ரெண்டுகளையெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களையெல்லாம் பார்த்தது.